லூக்கா முதலாவது அதிகாரம் 30வது வசனத்திலே தேவ தூதன் மரியாளை பார்த்து, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று மரியாளை பார்த்து சொன்ன தேவ தூதன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலையிலே சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி. அதற்கு பிறகு அந்த தேவ தூதன் வந்த நோக்கத்தை மரியாளிடத்திலே சொல்லுகிறார். மரியாளிடத்திலே சொன்ன பிறகு மரியாள் கேட்கின்ற கேள்வி, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. இந்த கேள்வியை கேட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், 35வது வசனத்திலே, தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தாவியவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அதற்கு பிறகு சொல்லக்கூடிய வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று 37வது வசனத்திலே பார்க்கின்றோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பிறகு மரியாள் அழகாய் சொல்லுகிறாள், 38வது வசனத்திலே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகின்ற வசனங்களை நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலான நேரங்களிலே இந்த வசனங்களை நாம் கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் நினைவு கூறுகின்றோம், நாம் தியானிக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கின்ற காரியங்களிலே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பேட் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம். இது எப்படி ஆகும் ஆண்டவரே? நான் ஒரு அறிகுறியும் காணவில்லை, உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் எனக்கு நடக்கலை, ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி நம்புவேன் என்று சொல்லி நாம் ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு கவலையோடு, ஒரு சந்தேகத்தோடு இந்த காலையை ஆரம்பிப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. பரிசுத்தாவியின் நிழல் நம் மீது தங்கும் பொழுது நாம் உன்னதமானவருடைய பலனை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் உயர எழும்ப ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கிறார். அதற்கு மரியாளுடைய ஆட்டிடியூட் பாருங்க, அழகா, நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். Not because of my power, my might, my position, nothing. பணம், பொருள், இது எல்லாம் இந்த கொரோனா முன்னாடி வேஸ்ட். இன்னைக்கு நான் உங்க கடிமை ஆண்டவரே என்று சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கவே எங்கள் பிதாவே என்று சொல்லி, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம. அப்போ நாம அப்பாவின் இடத்துல கேட்கும்பொழுது பயந்து பயந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு காலையில் பயப்படாதிருங்கள், நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீர்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம அவருக்கு அடிமை என்று அவரிடத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் நமக்கு ஆகும் என்று சொல்லி, உம்மால் ஆகும் ஆண்டவரே என்று இந்த நாளை பாடி துதித்து ஆரம்பிப்போம். காட் மைண்ட்.